உத்தரப்போரில் எலும்பு மற்றும் தசை தேய்வு நோயால் பாதிக்கப்பட்ட 18 வயது மகனை காப்பாற்ற சிரமப்படுவதாகவும் வாழ்வாதாரத்திற்கு தமிழக அரசு உதவ வேண்டுமென கூலி வேலை செய்யும் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் துருவிக்க நகர் பகுதியைச் சேர்ந்தவர் காளிமுத்து, இவரது மனைவி மாணிக்கவள்ளி, இந்த தம்பதிக்கு சஞ்சய் என்ற மகன் உள்ளார். சஞ்சய்க்கு 6 வயதாகும் போது எலும்பு மற்றும் தசை தேய்வு நோயால் பாதிக்கப்பட்டார். இந்நோய் காரணமாக சஞ்சயை பள்ளியிலிருந்து நீக்கிவிட்டனர். சரியாக சாப்பிட முடியாது, கழிவறை செல்லக்கூட அவரது தந்தை காளிமுத்துதான் தூக்கிச் செல்ல வேண்டும். படுக்கையில் திரும்பி படுக்க கூட அடுத்தவர் உதவி தேவை என்கின்ற நிலை உள்ளது. இதய நோயால் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்துள்ள காளிமுத்து பணிய நிறுவனத்தில் கூலி வேலை செய்கிறார். அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் குடும்பம் நடத்தி வருகிறார். தனக்கு சொந்தமாக இருந்த நிலத்தை விற்று மகனுக்கு மருத்துவ செலவு மேற்கொண்டு வந்த காளிமுத்து தற்போது உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் உதவி பெற்று மகனுக்காக சிகிச்சை செலவை சமாளிக்கிறார். எனவே அரசு சிறுவன் சஞ்சயின் சிகிச்சைக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும் என்று அவரின் பெற்றோர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இப்படி பையனுக்கு 6 வயசுலேருந்து நடக்க முடியாமல் இருக்கு. பையனுக்கு அங்கேயும் இங்கேயும் பார்த்து ரொம்ப கடன் ஆயிடுச்சு. அப்புறம் வீடு விற்று தான் அந்த காசு வச்சு தான் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அப்புறம் வீட்டு காசு எதுவும் இல்லை, ரெண்டு பேரும் எங்கேயும் வெளியிலேயும் போக முடியாது. அவரும் ஹார்ட் பேஷண்ட்டு, அவருக்கு 3 அட்டாக் வந்திருக்குது. அப்புறம் எனக்கு நானும் இங்கேயும் போக முடியாது. பையனை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். அப்புறம் மனு அங்கே இங்கேயும் கொடுத்து ரொம்ப அலைய விட்டு எதுவுமே கிடைக்கல. அந்த மாதிரி வீடு கிடச்சுமே எங்களுக்கு பணம் கட்ட சொன்னாங்க, கட்ட முடியாத சூழ்நிலை, வீடும் போயிடுச்சு. இப்போ ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம் நாங்கள். பையனுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணிட்டு எங்களுக்கு தொழில் ஏதோ ஒரு வழி பண்ணி அரசு இதிலேருந்து எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். ஒன்றா தொழிலுக்கு இல்லைன்னா ஏதோ ஒரு லோன்னு ஏதோ ஒன்று கேட்டால் அதுவும் கிடைக்கல. ஏதோ ஒன்று எங்களுக்கு வழி செஞ்சு விடுங்க. பையன் பாத்ரூம் போகிறக்கு நாங்கள் ரெண்டு பேருமே தூக்கிட்டு போய் உட்கார வைக்கணும், பக்கத்தில் இருக்கணும். அப்புறம் பாத்ரூம் போனே அவனுக்கு கழுவி விட்டு எல்லாம் சுத்தம் பண்ணணும். அப்புறம் பண்ணி முடிச்சுட்டு பையனுக்கு சாப்பாடு ஊட்டணும். பையனுக்கு வந்து ரெண்டு பேர் கூடையே இருக்கணும். பையன் எந்த இது அசைவெல்லாம் கிடையாது, நம்ம தான் எல்லாமே செய்யணும். கூட இருந்து ரெண்டு பேரும் வெளியில் போக முடியாது. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். எங்களுக்கு ஏதோ ஒரு வழி உதவி செஞ்சு அரசுலேருந்து ஏதோ ஒரு உதவி செஞ்சு கொடுங்க.